நான் அழைக்க இருக்கின்றேன். நான் நினைக்கிற போதுமான அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப நீங்க முதல் பேச்சாளராக வந்து இருப்பவர் என்னுடைய செலுத்துகின்றன என்கின்ற அணியில் இருக்கின்ற அருமை தம்பி தங்கமணி. நவீன ஊடகங்கள் கண்டிப்பா கவனம் செலுத்துறதுனால தங்கமணி பேசுறதுக்கு முன்னாடி தங்கமான ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன். அவர் வந்து 10 நிமிஷம் பேசுவார், 8 நிமிஷத்துல என்கிட்ட ஒரு மணி கொடுக்கலாம் அடிப்பேன். பரவாயில்ல, அதனால 8 நிமிஷம் ஒண்ணு, 2 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷத்துல ஒண்ணு. அதே மாதிரி இந்த எந்த பக்கம் வசியமா பேசும்போது அவங்களுக்கு 10 நிமிஷம், அதுக்கடுத்து அடுத்த பேச்சாளராக இருந்த ரெண்டு அணியில் இருக்கிறவங்களுக்கு 12-12 நிமிடங்கள். தேவை ஏற்பட்டால் தொகுப்புக்காக அவருக்கு நேரம் தரப்போம். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அனுமதிச்சாங்கன்னா யாராவது ஒரே ஒருத்தவங்க பேசி முடிவு நான் சொல்லும் பொழுது இருந்து அவருடைய கருத்தை ஒரு 3 நிமிஷம் பகிரலாம், பார்வையாளர்கள் வந்து பகிரலாம். அவர்களை கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி நன்றி தொடங்க. கடந்த 2 நிகழ்ச்சிகளாக நடுவர் முனைவர் அவர்களை எனக்கு சில வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்தார். இல்ல நீ நல்லா பேசினதை கொடுக்குறோம், நீ ஒன்னும் பேச விட்டு பாருங்க. நானும் ஒரு வேலை நல்லா பேசுறதுக்காக தான் நடுவர் கொடுக்கிறாரு நினைச்சேன். நான் சரியா பேசுற வரைக்கும் இவரும் திருப்பி நடு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்றவர்களுக்கும் இறைத்தவர்களுக்கும் நிறை வணக்கம். இந்த சிறப்பு மிக்க பட்டிமன்றத்தை மின்னஞ்சல் மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் ட்விட்டர் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் வைபர் மூலமாகவும் தங்கமணி இந்த ட்விட்டர் சொல்றீங்களா, அதுதான் சொல்ல தமிழ்ல பார்க்கிற குரான் சொல்லாமா? இது எல்லாமே மின்சாரங்கள். நம் இன்றைய ஊடகங்களில் வளர்ந்து உள்ள ஒரு சமுதாய ஊடகங்கள், அதற்கான மின்பொருள்கள் தான் இந்த ஊடகங்களின் வழியாக, செய்தித்தாள்களின் வழியாக இந்த சிறப்பு மிக்க பட்டிமன்றத்தை பற்றி கேட்டு சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த பட்டிமன்றத்தை பற்றி எனக்கு சிறு பரிமாற்றத்தை, இந்த பட்டிமன்றத்தை பற்றிய சிறு பரிமாற்றத்தை வாட்ஸ்அப் என்கின்ற அந்த நவீன ஊடகத்தின் வழியாக ஒரு சிறு பரிமாற்றத்தை செய்து கொண்ட மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சமீபத்தில் இது புகைப்படம் காண கிடைத்தது, முகநூல் வழியாக தெரிந்து கொண்டேன் அந்த புகைப்படம். அந்த புகைப்படம் என்னவென்றால், ஒரு ஆசிரியர்கள் நமது மாணவர்கள் மீது, அவர்களது மாணவர்கள் மீது எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை அழகாக வெளிப்படுத்திய புகைப்படம். ஒரு புகைப்படம் ஆசிரியர்களுக்கு அந்த மாணவர்கள் குட்டி குழந்தைகள் கொடுத்த பரிசு. அந்த பரிசை அழகாக புகைப்படம் எடுத்து கவர் பேஜ் என்று சொல்லக்கூடிய நமது இந்த முகநூலில் அனைவருக்கும் பயன்படுத்த உங்களுக்கு தெரியும், கவர் பேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த முகநூலில் வைத்திருக்கிறார். மற்றொருவர் நமது மாணவர்கள் அவர்களது மாணவர்களின் மீது அன்பு எந்த அளவு வைத்திருக்கிறார்கள் என்பதை அழகாக அந்த துள்ளி குதிக்கும் ஒரு படம், அந்த மாணவர்கள் துள்ளி குதிக்கிறாங்க, அதை அழகாக படம் பிடித்து தனது கவர் பேஜ் என்கின்ற அந்த முகநூலில் பதிந்திருக்கிறார். அந்த இரு ஆசிரியர்களுக்கும் ஊடகங்கள் நல்வழிப்படுத்துகின்றன என்பதன் சார்பாக நன்றியை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அந்த இரு ஆசிரியர்களும் இன்று வசிமா ரசினா என்று அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அடுத்தபடியாக இவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு தலைப்புக்கு செல்லவிருக்கிறேன். ஊடகம் பிறந்த நாள் மிக, அதை கேட்டா எனக்கு தெரியலன்னு சொன்னேன், கோவப்பட்டா முட்டி போட வச்சேன் அப்படின்னா, அடடா இப்படி எல்லாம் உனக்கு கோவப்பட்டு முட்டி போட வைக்கிற அளவுக்குலாம் உனக்கு தெரியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நடந்துச்சு தெளிவா சொல்ல அப்படின்னா, பிறந்த நாளா? ஆமா பிறந்த நாள். என்னதான் நடந்துச்சு, கோவப்பட்டு ஓடி வந்தா தெரியலன்னு உடனே உங்களோட மனைவியோட பிறந்த நாள் என்னதான் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தா கூட, நீங்க போற போக்குல ஒரு லிங்க வாங்கிட்டு பெரிய ஒரு பாக்ஸ கட்டிட்டு 6 மாசமா இதுக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு சொல்லணும்,
நல்லா வருவ நமக்கு தான் கண்டிப்பாங்க ஐயா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஆகணும் ஆனா தம்பி ரொம்ப எச்சரிக்கா தான் உங்க கிட்ட இல்ல இப்பவே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாம் முன்னாடி போனாங்க கற்றுக்கொண்டது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஊடகம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் நம்ம அனைவருக்கும் தெரியும் ராஜராஜன் சோழன் கட்டியது இன்று ராஜராஜன் சோழன் என்று இல்லை அவரது தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி என்று இல்லை அவரது அண்ணன் ஆதித்த கரிகாலன் என்று இல்லை அவரது அக்கா வீரமாக வளர்த்த தன் தம்பியை வீரமாக வளர்த்த குந்தவை பிராட்டியார் என்று இல்லை அந்த சோழ அரசர்களுக்கு மிகவும் பலமாக இருந்த பழுவூர் அரசர்கள் சின்ன பழுவேட்டையார் பெரு பழுவேட்டையார் என்ற பழுவூர் அரசர்கள் என்று இல்லை ஆனால் அந்த ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி நிற்கிறதே இந்த தஞ்சை பெரிய கோவில் அதை இன்று நாம் மட்டுமா அறிந்திருக்கிறோம் இந்த ஊர் அறிந்திருக்கிறது இந்த உலகம் அறிந்திருக்கிறது இந்த நாடு அறிந்திருக்கிறது இதையெல்லாம் செய்ய மிகப்பெரிய ஒரு சாதனம் ஊடகத்தை தவிர எவராலும் செய்துவிட முடியாது அந்த மிகப்பெரிய அந்த தஞ்சை கோவிலின் வழியாக நம் தமிழர்களின் கட்டுமான கலை எவ்வளவு அவர்களின் பண்பாடு எவ்வளவு அவரின் பழக்க வழக்கங்கள் எவ்வளவு இன்று மிக அற்புதமாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டியதுதான் நமது ஊடகம் இந்த ஊடகத்தை தவிர உங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்ச என்ன சொல்லுங்க அவ்வளவுதான் ஆனா அதுக்குள்ளவா இந்த மிகப்பெரிய ஒரு செய்தியை செய்ததுதான் இந்த ஊடகம் இதுவரை தஞ்சையை பற்றி செய்து கொண்டு வந்தோம்லவா இப்பெல்லாம் நமக்கு இன்னொரு நல்ல ஒரு பழக்கம் இருக்குது நம்ம ஆளுங்கள்ட்ட நீங்க வேற்று மொழியில பேசுனீங்கன்னா உங்களை குருவா பார்ப்பான் தமிழ் மொழியில பேசுனீங்கன்னா உங்களை குருகுருன்னு பார்ப்பான் நல்லா இந்த ஒரு பழக்கம் இருக்கு எப்படி பார்ப்பான் குருகுருன்னு பார்ப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஆனால் இன்றைய இளைஞர்களை ஒன்று திரட்டி இன்றைய மான செல்வங்களை ஒன்று திரட்டி வசந்தம் தொலைக்காட்சியிலே அழகாக நடத்துகிறார்களே ஒரு நிகழ்ச்சி சொற்களம் என்ற ஒரு நிகழ்ச்சி அது எவ்வளவு பெரிய செய்தி இந்த இளைஞர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டுகிறது அல்லவா அந்த இளைஞர்களுக்கிடையே ஒரு தலைப்பை கொடுத்து அவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை தொடுக்க வைக்கிறது நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால் சங்ககால அரசர்கள் அரண்மனையில் புலவர்கள் தங்களுக்குள் போட்டி போட்டு கவிதைகளை சொல்லுவது போல் நான் பார்க்கிறேன் இதை வந்து இங்கே பதிவு செய்கிறது நம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது எது என்று கேட்டால் இந்த ஊடகத்தை தவிர எவராலும் செய்துவிட முடியாது நல்லா நாட்டில் என்ன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஊடகத்தை பார்த்தா ஒண்ணு தெரியும் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் இதே மாதிரி நம்ம ஊர்ல இப்ப அதிகமா பார்த்தோம்னா பஸ் டிக்கெட் விலை ரொம்ப ஏறி போச்சு நான் உகநூல் வழியாக நண்பர்கிட்ட கேட்டேன் என்னடா பஸ் டிக்கெட் விலைலாம் ரொம்ப அதிகமா ஏறி போச்சு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே உனக்கு அப்படின்னு அதுக்கு அப்புறம் திருப்பி சொன்னான் எனக்கு பஸ் டிக்கெட் விலை ஏறினாலும் அந்த ரொம்ப கஷ்டம் இல்லை சென்ட்ரல்ல சக்கர ஏறினாதான் கஷ்டம் அப்படின்னா இது போன்ற செய்திகளை எல்லாம் உலகத்தில் நாட்டில் என்ன நடக்கிறது உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த அனைத்து செய்திகளையும் என்னக்குள் தருகிறது என்னை மேம்படுத்துகிறது என் இந்த சமூக ஊடகங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய தளத்தை ஏற்படுத்துகிறது இந்த ஊடகத்தின் வழியாக நான் பிறரை பாராட்டுகிறேன் இந்த ஊடகத்தின் வழியாக நான் பிறரோடு நட்பு கொண்டாடுகிறேன் ஆண்டிப்பட்டியில் இருந்தாலும் பரவாயில்ல எமலாப்பாளுடன் என்று நட்பு கொள்ளலாம் இதற்கான வாய்ப்பு இருக்கிறது முடித்துக் கொள்கிறேன் ஐயா சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிடறேன் இல்லைன்னா முனைவர் வாட்ஸ்அப் வைபர் வச்சுக்கிறார் இல்லை தம்பி ஒன்று முடிஞ்சு சீக்கிரம் வந்து கூட அடுத்ததான் மெசேஜ் அனுப்பிடுவார் அதற்கு முன்பாக இந்த ஊடகங்கள் இன்று வெறும் சாதாரணமாக விட்டுவிட முடியாது நம் கலாச்சாரத்தை எல்லாம் அதை விட நாம் மின் மரபுடைமை திட்டம் என்று சிங்கப்பூரில் அப்பொழுது அனைவரும் உதவியோடு செய்து கொண்டிருக்கிறோம் அதன் பொருள் என்ன இந்த சங்கம் இந்த இலக்கியங்களின் சிங்க இலக்கியங்களின் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்லும் பரிசு தான் அந்த மின் மரபுடைமை திட்டம் இதை அடுத்த சந்ததியினர் கூட மின் மரபுடைமை திட்டம் இந்த ஊடகங்கள் வழியாகத்தான் நம் கலாச்சாரங்களையும் பண்பாட்டையும் கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆகையால் உங்களது தீர்ப்பு நாளைக்கு இவங்க எல்லாரும் பேசுகிற லைக் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க மிக்க நன்றி ஐ லைக் யுவர் ஃபேஸ் வாய்ப்புக்கும் சரி சாய்ப்புக்கும் இடையிடையே என் நாவான சலங்கை கட்டிய உங்கள் கரங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி